காஞ்சி மகா சுவாமிகள் அருளிய தெய்வத்தின் குரல் பாகம் 5 பகுதி 71 கண்ணன் செய்த புனருத்தாரணம். சூரியனுக்கு தாம் உபதேசித்து அப்புறம் இக்ஷுவாகு பரம்பரையில் தொடர்ந்து உபதேசிக்கப்பட்டு வந்த யோகம் காலக்கிரமத்தில் சைதில்யம் அடைந்துவிட்டது, அதாவது சிதிலமாகிவிட்டது என்று பகவான் அர்ஜுனனிடம் சொல்லி, அதை பக்தனும் சகாவுமான உனக்கு உபதேசித்து புத்துயிர் கொடுக்கவே நான் வந்திருக்கிறேன் என்று கீதோபதேசம் செய்தார். அர்ஜுனனை சாக்காக வைத்து லோகம் முழுவதற்கும் உபதேசம் செய்தார். இமம் விவஸ்வதே யோகம் புரோக்தவான் அகம் அவ்யயம் விவஸ்வான் மனவே பிராக மனுரிஷ்வாகவே அப்ரவித் ஏவம் பரம்பரா பிராப்தம் இமம் ராஜர்ஷயோ விதுஹ ச காலேனேக மகதா யோகோ நஷ்ட பிரந்தபக ச ஏவாயம் மயா தே அத்திய யோக புரோக்த புராதன பக்தோ அசி மே சகாசேதி ரகசியம் ஹேதத் உத்தமம். இந்த அழிவில்லாத யோகத்தை நான் சூரியனுக்கு உபதேசித்தேன், சூரியன் மனுவுக்கு உபதேசித்தான், மனு இக்ஷுவாகுக்கு உபதேசித்தான். இவ்விதம் வம்ச பரம்பரையாக வந்த இதனை ராஜரிஷிகள் அறிந்திருந்தனர். எதிரிகளை தபிக்கச் செய்பவனாகிய அர்ஜுனனே, நெடுங்கால போக்கில் அந்த யோகம் இவ்வுலகில் நஷ்டமடைந்து நலிவுற்றது. நீ எனக்கு பக்தன், தோழனாகவும் இருக்கிறாய். அப்புராதன யோகமே இன்று என்னால் உனக்கு எடுத்துரைக்கப்பட்டது. இது உத்தமமான இரகசியமன்றோ? பகவான் இங்கே சொல்லும் யோகம் கர்மயோகம். அதைத்தான் பகுகாலமாக ராஜரிஷிகள் பரிபாலித்து வந்து கிருஷ்ணர் காலத்தில் அது சிதிலமாகி இருந்ததால் அவர் மறுபடி ராஜகுலத்தைச் சேர்ந்த அர்ஜுனனுக்கு அதை உபதேசித்து புனருத்தாரணம் செய்வதாக சொல்கிறார். கீதையின் இம்மீடியட் கான்டெக்ஸ்டை பார்த்தால் இப்படி தெரியும். ஆனால் இதற்கு முதல் அத்தியாய ஆரம்பத்தில் இங்கே கர்மயோகத்தை தாம் ஆதியில் சூரியனுக்கு உபதேசித்ததாக சொன்ன மாதிரியே ஞான யோகம் கர்மயோகம் என்ற இரண்டையும் நான் முறையே சாங்கியர்கள் என்கிற சந்நியாசிகளுக்கும் யோகிகள் என்கிற நிஷ்காமிய கர்ம மார்க்கிகளுக்கும் உபதேசித்திருக்கிறேன் என்றும் சொல்லியிருக்கிறார். லோகே அஸ்மின் த்வி விதா நஷ்டா புரா புரோக்தா மயா அனஹ ஞான யோகேன சாங்கியானாம் கர்மயோகேன யோகினாம். ஆகையால் பிரவர்த்திக்காரர்களுக்கான கர்மயோகத்தை மட்டுமின்றி நிவர்த்திக்காரர்களுக்கான ஞான யோகத்தையும் புனருத்தாரணம் செய்யத்தான் கிருஷ்ணர் அவதாரம் எடுத்திருக்கிறார் என்று தெளிவாகிறது. இவ்விரண்டு யோகங்கள் என்றால் எல்லா யோகமும் அடங்கலாக என்றே அர்த்தம். எதுவானாலும் பிரவிருத்தி நிவர்த்தி என்ற இரண்டில் ஒன்றின் கீழ் வந்துதானே ஆக வேண்டும். இக்ஷுவாகுவிலிருந்து வழிவழி வந்ததாக அவர் சொன்ன அந்த ராஜரிஷிகள் கூட பிரவிருத்தி தர்மத்தை கர்மயோகமாக மெருகேற்றி உபதேசித்த போது அது எதிலே கொண்டு சேர்த்ததோ அந்த நிவர்த்தி தர்மத்தை, அதாவது ஞான யோகத்தை பற்றியும் ஓரளவாவது உபதேசிக்காமல் மொட்டையாக நிறுத்தியிருக்க முடியாது. அவர்கள் சமாச்சாரம் எப்படி வேண்டுமானாலும் இருக்கட்டும், பகவான் நிச்சயம் பிரவிருத்தி நிவர்த்தி இரண்டையும் தான் புது ஜீவன் உண்டாக்கி உத்தரணம் பண்ணினார். கீதையில் அவர் சகல யோகங்களையும் தானே சொல்லிக் கொண்டு போயிருக்கிறார். ஆனாலும் அவரது உபதேசம் ஆரம்பிப்பதும் ஞானிகளுக்கேயான சாங்கிய யோகம், முடிவும் மோட்ச சந்நியாச யோகம் என்பதிலிருந்து ஞானத்தினால் அத்வைத சித்தி பெறும் நிவர்த்தி தர்மத்தை தான் அவர் பரம லட்சியமாக நிலைநாட்டுகிறார் என்று தெரிகிறது. கீதை கர்மயோகத்தை தான் சொல்கிறது என்று சில பேர் நினைக்கிற அளவுக்கு அநேக இடங்களில் அதை பகவான் சிலாகித்து அழுத்தம் கொடுத்து சொல்லியிருக்கிறார் என்றால், அதற்கு காரணம் கீதோபதேசத்தை அவரிடமிருந்து பெற்றுக்கொண்ட நேர் சிஷ்யனான அர்ஜுனன் கர்மயோகத்திற்கே அதிகாரியாக இருந்ததுதான். இப்படி பிரவிருத்தி நிவர்த்தி ஆகிய இரண்டு மார்க்கங்களையும் சீர்படுத்தி கொடுத்து முடிவாக ஞான மோட்சத்தை நிலைநாட்டி சனாதனமான வைதிக தர்மத்தை சம்ஸ்தாபனம் செய்யவே கிருஷ்ணாவதாரம் ஏற்பட்டது. கீதா பாஷ்ய முகவுரையில் ஆச்சாரியால் இப்படி தெளிவாக்கியிருக்கிறார். தாம் சூரியனுக்கு உபதேசித்து பிறகு ராஜரிஷிகள் வழியாக பல காலம் விளங்கி வந்த கர்மயோகம் தம் நாளில் நஷ்டப்பட்டு போனதையே கிருஷ்ண பரமாத்மா வியக்தமாக சொன்ன போதிலும், அவருடைய காலத்தில் எல்லா யோகங்களும் எல்லா மார்க்கங்களுமே பழுதாகித்தான் இருந்தன என்றும் கீதையிலிருந்து தெரிகிறது. பிற்பாடு கலியில் ஒரே அடியாக சைதில்யம் அடைந்தாற்போல் ஆகாவிட்டாலும் இந்த யுகத்தை தொட்டு கொண்டு அவர் அவதாரம் செய்த துவாபராந்தரத்திலும் பொதுப்படையாக ஓரளவு நலிவு எல்லா மார்க்கத்திலும் ஏற்பட்டதாக தெரிகிறது. கர்மா செய்யும் இந்திரியங்களை
சும்மா வெளிக்கு மட்டும் அடங்கின மாதிரி இருந்து கொண்டு உள்ளுக்குள்ளே இந்திரிய விஷயங்களான சிற்றின்பங்களையே நினைத்து கொண்டிருப்பவன் வெறும் மித்யாசாரன், அதாவது மோசக்காரன், ஹிப்போக்ரட் என்று ஒரு இடத்தில் திட்டுகிறார். இது நிவர்த்தியில், அதாவது ஞான மார்க்கத்தில் போன மாதிரி இருந்து கொண்டே அந்த ஐடியலிலிருந்து நழுவி போன வாய் வேதாந்திகள் அந்த நாளிலும் இருந்திருப்பதை காட்டுகிறது. இதற்கு முந்தி தம்முடைய உபதேசத்தை ஆரம்பிக்கும் இரண்டாவது அத்தியாயத்திலேயே மீமாம்சகர்களை திட்டியிருக்கிறார். வேதத்தின் சாரமான தத்துவார்த்தத்தை எடுத்துக்கொள்ளாமல் ஏதோ இலக்கண ரீதியில் மட்டும் அந்த வாக்கியங்களை அலசி வாதம் செய்து அதிலேயே பூரித்து போகிற வேதவாதரதா என்கிறார். இப்படி மீமாம்சகர்கள் அர்த்தம் பண்ணித்தான் வேதத்தின் பிரயோஜனமே அது கர்மாவில் மனுஷனை ஏவுவதில்தான் இருக்கிறதே ஒழிய ஞான விசாரம் என்று கர்மாவை விட்டுவிட்டு சந்நியாசியாக போகிறதில் இல்லை என்று நிர்ணயிப்பது. ஆசை பூர்த்திக்காகவே கர்மங்களை செய்யும் இவர்களை காமாத்மாக்கள் என்று வைகிறார். மோக்ஷம் என்ற நித்யானந்தத்தை நாடாமல் தேவலோகம் என்ற கேளிக்கை உலகத்தையே நாடும் ஸ்வர்க்கபரர்கள் தங்களுக்கு இந்த வழியில்தான் போகமும் ஐஸ்வர்யமும் கிடைப்பதால் வாஸ்தவத்தில் பிறவி சுழலில் பிடித்து தள்ளுவதற்கான இந்த விசாரமான சடங்குகளை பற்றி பிரமாதமாக வசீகரமாக பிரசங்கம் பண்ணுகிறவர்கள் என்றெல்லாம் கண்டனம் செய்கிறார். புஷ்பாலங்காரம் செய்வது போல வார்த்தைகளை ஜோடித்தே ஜெயிக்கிறார்கள் என்பதற்கு புஷ்பிதாம் வாசம் என்கிறார். இங்கிலீஷிலும் ஃப்ளவரி லாங்குவேஜ் என்றுதான் சொல்கிறார்கள். இவர்களை அறிவில்லாத அவிபச்சிதர் என்று கூறுகிறார். கிருஷ்ணருடைய காலத்தில் கர்மயோகமும் கெட்டுப்போயிருந்ததை இது காட்டுகிறது. பிற்காலத்தில் நஷ்டப்பட்டு போன யோகம் என்று பகவானை சொன்ன விஷயம். பக்தி மார்க்கத்திலும் தப்பான வழிகள் ஏற்பட்டதை முன்னேயே சொன்னேன். யக்ஷ ராட்சசர் பூத பிரேதர்கள் வரை எல்லாவற்றையும் ரஜோதமோ குணக்காரர்கள் ராஜசிகமாகவும் தாமசிகமாகவும் வழிபட்டதை சொன்னேன். இப்படி எல்லா மார்க்கத்திலும் ஏற்பட்டிருந்த சீரழிவை போக்கி புனருத்தாரணம் செய்யவே கிருஷ்ணாவதாரம் ஏற்பட்டது. தர்ம சம்ஸ்தாபனத்திற்காகவே அவதாரம் என்று கிருஷ்ணன் சொன்னது தெரிந்திருக்கும். தர்மம் என்பது பிரவர்த்தி தர்மம், நிவர்த்தி தர்மம் என்று இரண்டாக இருப்பதென்று ஆரம்பித்தேன். நிவர்த்திக்கு பக்குவப்படுத்தும் நிஷ்காமிய கர்மயோகமாக பிரவர்த்தி மார்க்கம் அமையாத வரையில் அதற்கு தர்மம் என்று பெயர் கொடுக்கவே கிருஷ்ண பரமாத்மா தயாராக இல்லை. எத்தனைதான் வேத கர்மானுஷ்டானம் செய்தாலும் சரி, கர்ம பலனுக்காகவே செய்தால் பிரயோஜனமே இல்லை. பலனை தியாகம் செய்து நித்திய சௌக்கியத்திற்கான நிவர்த்தி மார்க்கத்தை மேற்கொள்ளும் சித்த பக்குவத்தை பெறுவதுதான் பிரயோஜனம் என்பதே அவர் அபிப்பிராயம். வேதாந்தத்தில் இருப்பதைத்தான் அவர் தம்முடைய அபிப்பிராயமாகவும் சொன்னார். ஆச்சாரியாலும் அதையேதான் நன்றாக மெருகேற்றி பிரகாசிக்க வைத்தார். பிரவர்த்தியை கர்மயோகம் ஆக்கினால்தான் கர்மயோகத்தினால் சித்தி சுத்தி சித்த சுத்தி பெற்ற பின் கர்மாவில் பற்று போய் ஞான விசாரத்தில் ஈடுபாடு ஏற்பட்டு நிவர்த்திக்கு போவது என்று ஆகும். பலனுக்காகவே கர்மாவை ஆயுஷ் முழுக்க பண்ணி கொண்டிருப்பது என்ற மீமாம்சையை ஏற்றுக்கொண்டு விட்டால் அப்புறம் நிவர்த்தி மார்க்கம் ஏது? இவ்விதத்தில் கிருஷ்ணர் நாளில் நிவர்த்திக்கு தர்மத்திற்கு முக்கியமாக ஹானி ஏற்பட்டு அவர் இரண்டையும் ஸ்தாபிப்பதற்காக அவதரித்தார்.